ஹாய், வெல்கம் பேக் டு கௌரி பாப்பு அஞ்சலி பெட்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, 13 வகையான தானியங்களை வச்சு கூழ்மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் ஃபர்தரா போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கூழ்மாவு செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்துடலாம். கேழ்வரகு 1/2 கிலோ, கம்பு 300 கிராம், உளுந்து 100 கிராம், முந்திரி 50 கிராம், வெள்ளை எள்ளு 50 கிராம், பாதாம் 50 கிராம், மாப்பிளை சம்பாரிசி 100 கிராம், தட்டைப்பயிறு 100 கிராம், கொள்ளு 100 கிராம், மக்காசோளம் 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், வெள்ளை சோளம் 100 கிராம், பாசிப்பயிறு 100 கிராம். இப்ப 13 வகையான தானியங்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதுல ஒரு சில பொருளை மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், மீதி உள்ளதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிறு வறுத்து எடுத்துக்கலாம், லைட்டா வறுத்தா போதும். இப்ப பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்து கொள்ளு வறுக்கணும். எதுக்காக நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா, வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுவும் இல்லாமல் பயிரிலெல்லாம் பச்சை வாடை இருக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து வறுக்கிறோம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க, இல்லைனா மேலே உள்ளது மட்டும் கருகிடும். அடுத்து வெள்ளை சோளம் வறுத்தெடுத்துக்கலாம். நான் எல்லாமே வறுக்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருப்பேன், இடையில உள்ள பார்ட்டெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்திருப்பேன். வறுக்கிறதுக்கு சிம்மில் வச்சு நம்ம வறுக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், அதனால் பொறுமையாக வறுத்தெடுங்க. சோளம் வந்து இந்த பொறிக்கிற ஸ்டேஜ் வரும்ல, இப்போ பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும், இந்த ஸ்டேஜ்லையே நம்ம இதை வந்து இறக்கிடலாம். வீடியோக்காக நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக பொறிஞ்சிடக்கூடாது, ஸோ பொறிக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம எடுத்துடணும். உங்களுக்கு அந்த பக்குவம் தெரியலன்னா 1-2 பொரியும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், உடனே எடுத்துருங்க. அடுத்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு எதுக்கு சேர்த்துக்கிறோம்னா, இது நல்லா குளிர்ச்சி உடம்பு நல்லா இருக்கும் கொடுக்கும், போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. டெய்லியுமே அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் சில பேருக்கு பிடிக்காது, ஆயில் வந்து குடிக்கணும் அப்படின்னா பிடிக்காது, அதனால எள்ளு இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லியுமே நம்ம உடம்புல வந்து இது சேர்ந்துக்கும், அதனால எள்ளு சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம மக்காசோளம் சேர்த்துக்கலாம். நம்ம 13 வகையான தானியம் வந்து இதில் சேர்க்குறோம். அதுக்குன்னு 13-ன்னொன்னே கரெக்டாக இந்த பொருள் தான் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது, நாங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சேர்த்துருக்கோம். இதுவும் போக கோதுமை, சம்பா கோதுமை இதெல்லாம் 100 போல் சேர்த்துக்கலாம், 100 கிராம் போல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம், வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், அது ஒரு 50 போல் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ சோளம் நல்லா வறுப்பட்டுருச்சு, அடுத்து முந்திரி பருப்பை வறுத்தெடுத்துக்கலாம். கூழுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, கேழ்வரகும் கம்பும் தான், அதனால தான் அதை அதிகமாக சேர்த்துருக்கோம். மற்றது எல்லாமே 100 கிராம் 50 கிராம் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்து பாசிப்பயிறு வறுத்தெடுத்துக்கலாம். இன்னும் நீங்கள் வேறு என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அல்சருக்கெல்லாம் ஜவ்வரிசி சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அது வீட்டில் இல்லை நாங்கள் செய்யும்போது, அதனால நாங்கள் சேர்த்துக்கல. அதுவும் நீங்கள் சேர்க்கணுன்னா அது ஒரு 100 கிராம் போல் சேர்த்துக்கோங்க. அடுத்து உளுந்தை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். உளுந்து தோலோட சேர்த்துக்கலாம், தோல் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால மற்ற எதுலையுமே நம்ம வந்து இட்லி மாவு அரைக்கிறோம் அதெல்லாம் நம்ம தோல் வந்து எடுத்துடுறோம், அதிலெல்லாம் நம்ம தோல் சேர்க்கறது இல்லை. ஸோ இந்த மாதிரி கூழ் செய்யும்போது நம்ம தோலோட சேர்த்து வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க, நம்ம 8 பொருள் வந்து வறுத்தெடுத்துருக்கோம், மீதி 5 வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அது என்னென்னு நான் சொல்கிறேன். இது வந்து சொலவில் போட்டு நல்ல சூடு வந்து ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு வந்து எடுத்துடலாம். இப்போ இதில் பொறிக்கடலை, மாப்பிள்ளை சம்பாரிசி, கம்பு,
கேழ்வரகு, அப்புறம் பாதாம் பருப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு மிஷினில் வந்து நம்ம திரிக்க கொடுத்துடலாம். இதை கூழ் மாவுக்கு திரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது போல் அவங்க வந்து திரித்து கொடுத்துருவாங்க. இது பாருங்கள், நாங்கள் மாவு வந்து திரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து கூழ் வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதை நம்ம ரெண்டு விதமாக செய்ய போகிறோம், ஒன்று இனிப்பாகவும் இன்னொன்று இனிப்பு இல்லாமலும் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் 2 கரண்டி மாவு எடுத்திருக்கோம். 2 கரண்டி மாவுக்கு 8 கரண்டி தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு பங்குக்கு 4 மடங்கு அதிகமாக தண்ணி ஊற்றணும். நல்ல தண்ணியாக கரைச்சிடணும். அதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு கூழ் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இல்லைனா களி மாதிரி ரொம்ப கட்டியாயிடும். அதனால இந்த மாதிரி பக்குவத்தில் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கூட கொஞ்சமும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இனிப்புக்கு தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணியில் கரைச்சிக்கோங்க, இல்லைனா கட்டியாக திரித்திரியா அந்த மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு போட்டு செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து நாட்டு சக்கரை 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். நாட்டு சக்கரை இல்லாதவங்க வெல்லமும் நல்லா இடித்து நல்லா கரைய வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கு. இப்போ நம்மளுக்கு நல்லா இப்படி நுர தள்ளிட்டு கொஞ்சம் பொங்குற மாதிரி அந்த மாதிரி வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் பாருங்கள், உங்களுக்கு நல்ல நுரையாட்டம் மேலே வந்து அப்படி பொங்கி அந்த மாதிரி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டுறலாம். அடுத்தது உப்பு போட்டு இனிப்பு இல்லாமல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் 1 கரண்டி மாவு எடுத்திருக்கேன், அதுக்கு 4 கரண்டி போல் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் போல் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்புக்கூழ் வந்து நம்ம 2 டைப்பாக குடிக்கலாம். எப்படின்னா, இப்போ நம்ம காய்ச்சினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சூடாக வரும்ல அந்த மாதிரியே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து நல்லா குளிர வச்சு அதில் வந்து மோர் மிக்ஸ் பண்ணுவாங்க, மோரை மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரியும் நம்ம குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் குளிர்ச்சி உடம்புக்கு. அது கூட சுண்ட வத்தல், மோர் மிளகாய் அதெல்லாம் வச்சு கூட சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட கூழ் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம கௌரி பாப்பா அஞ்சறிப்படி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.